அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க தமிழ் பேசுறேன். இன்றைய காணொலி தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஆதன் ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வள்ளலோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம காணொலி தொகுப்புகள்ல என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்கோம்னா, சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய நூல்களை எடுத்து அதை கதை வடிவில் மாத்தி உங்க கூட பகிர்ந்துட்டு வரேன். நேற்று சிறுபான்ற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை பற்றி பார்த்தோம், பத்துப்பாட்டு நூல். அந்த நூலில் கடையேழு வள்ளல்களோட சிறப்புகளையும் வள்ளல் தன்மையும் அவர்களோட வரலாற்று சுவடுகளையும் வந்து புலவர் எடுத்து வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில நம்ம வரும் நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வள்ளலுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வல்வில் ஆதன் ஓரிய பத்தி உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். வல்வில் ஆதன் ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னர் நம்ம இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. இவர் வந்து ஒரு குறிஞ்சி நில தலைவன், ஒரு குறுநில மன்னன். அதாவது கொல்லிமலைன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வந்து கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி மேல் இருக்கக்கூடிய ஒரு மலை. அது மட்டும் இல்லாம அந்த மலையை நம்ம சென்று அடையணும் அப்படின்னா 70 கொண்டை ஊசி வளைவுகளையும் நம்ம வந்து கடந்து தான் போயாகணும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இயற்கை வனப்பும் வளமையும் மிகுந்த ஒரு மலை தான் வந்து கொல்லிமலை. கொல்லிமலை இல கிடைக்காத மூலிகையே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பல சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் வந்து வாழ்ற மலையாகவும் அந்த கொல்லிமலை வந்து கருதப்படுது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த கொல்லிமலைய இந்த வல்விலாதன் ஓரி அப்படிங்கிற மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த மன்னரோட காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த இயற்கை வளங்கள் வந்து ரொம்பவே வந்து அந்த மலையில் வந்து ஏற்கனவே இருக்க இயற்கையோட அந்த மலையோட இயற்கை இன்னமும் அதிகமா வந்து அந்த வளங்களை வந்து வளர்த்திருக்காரு அப்படின்னு வந்து குறிப்புகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஈகை குணத்தில் சிறந்தவர் அப்படின்னும் அந்த கொல்லிமலையோட வனப்பை பத்தியும் அதோட வளமையை பத்தியும் வந்து அந்த புலவர் வந்து அந்த சிறுபான்ற்றுப்படை நூல்ல வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காரு. நூல்கள்ல இந்த கொல்லிமலைய பரளிமலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது இந்த மலையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தர்கள் வந்து மூலிகைக்கு அதாவது அவர்கள் மூலிகை செய்ய தேர்ந்தெடுக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இந்த மலையில இருக்கிறதாகவும், இந்த மலையில வந்துட்டு என்ன சொல்றது, யாராவது ஒரு சோர்வடைந்த மனிதன் வந்து இந்த மலைக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் அவருடைய நேரத்தை கழிச்சு, அதாவது அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில வந்து நீராடிட்டு அந்த கொல்லிமலையில சிறிது நேரம் அவரோட நேரங்களை கழித்து வந்தால் அவரோட மனதில் இருக்கிற சோர்வுகள் எல்லாமே தீரும் அப்படின்னும், அதாவது மனிதரோட மனம் சுகம் கமலற அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து தரக்கூடிய ஒரு இன்டர்னல் நல்ல ஃபீலிங்ஸ் தரக்கூடிய ஒரு நல்ல மலையா வந்து இந்த கொல்லிமலை அமைஞ்சிருக்கு அப்படின்னும் அந்த புலவர் வந்து அந்த பாடல்ல குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி கொல்லிமலையோட சிறப்புகளை சொல்லிட்டு வல்விலாதன் ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னனோட கதையும் சொல்றாரு. அதாவது இவருக்கு வந்து இந்த ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னர் வந்து வில்வித்தையில வந்து ரொம்பவே சிறந்தவர். ரொம்பவே வந்து போர் படைகள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு புது அணுகுமுறையில் அணுகக்கூடிய ஒரு மன்னர். தன்னோட இயற்கை சார்ந்த அந்த குன்றின் மேலே இருந்து மக்களை வந்து போர் வியூகம் வகுத்து அது மூலியமா மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மன்னர் அப்படின்னு சொல்றாரு. இவர் எய்யக்கூடிய அந்த வில்லும் அம்பும் வந்து அந்த அம்பு எய்தார் அப்படின்னா அது வந்து அவருக்கு வந்து ஒரு குறி இருக்காதான். அது வந்து 5 விஷயங்களை வந்து குறி வச்சு ஒரே நோக்கில் வந்து குறி வைப்பாராம். அதனாலதான் இவருக்கு வந்து வல்வில் ஆதன் ஓரி அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து பெயர் வந்ததாகவும் சொல்றாரு. இதுக்கு எடுத்துக்காட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வல்வில் ஆதன் ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னன் வந்து ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனாரா. ஒரு நாள் வந்து வேட்டையாட போயிருக்காரு. அப்ப போகும்போது தன்னோட வில் எடுத்து ஒரு அம்பு எய்கிறாரு. அப்படி எய்யும் போது முதல்ல அந்த அம்பு போய் ஒரு யானை மேல வந்து அந்த அம்பு வந்து அந்த யானையை தைக்குது. அதுக்கப்புறம் அந்த யானையிலிருந்து வெளிவந்த அம்பு அது பின்னாடி இருக்கக்கூடிய புலியை தைக்குது. அந்த புலியும் அந்த அம்புனால வீழ்ந்து அதுக்கப்புறம் அந்த புலியிலிருந்தும் அந்த அம்பு வெளிப்பட்டு பக்கத்துல இருக்க ஒரு மானை வந்து போய் வேட்டையாடுது. அந்த மானும் வந்து இறந்த பிறகு அதிலிருந்து அந்த அம்பு வந்துட்டு இருந்து வெளிப்பட்டு அடுத்தது ஒரு பன்றியை வந்து போய் கொய்யுது. அந்த பன்றியும் இறந்த பிறகு அங்கிருந்து வந்து அந்த அம்பு வந்து மரப்பொந்தில் இருக்கக்கூடிய ஒரு உடும்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகம் இருக்கும், அந்த உடும்பை போய் சேதப்படுத்துது. இந்த மாதிரி ஒரே அம்புல 5 குறிகளை வைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த மன்னர் அப்படின்னும் வந்து அந்த வரலாறு சுவடில இருக்கு. இந்த மன்னர் வந்து அதாவது தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனை வந்து குடம் குடமா தானம் கொடுப்பாராம். தேன் குடங்கள் வந்து தானம் கொடுப்பாராம். இவரோட சிறப்பு இன்னும் என்ன அப்படின்னா, மலை பிரதேசம் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாத்தையும் வந்து தன்னோட போர் படைக்கு வந்து சிறந்த படையா வந்து அந்த குதிரைகள் எல்லாத்தையும் வந்து உருவாக்கி பயிற்சி கொடுத்து வச்சிருப்பாரு. குதிரை பலமும் வந்து ரொம்பவே சிறந்த ஒரு மன்னர்.
இவருக்கு வந்து ஏன் இந்த கடையேழு வள்ளல்களை ஒருவராக இவரை சேர்த்தாங்க அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவரோட ஈகை குணமும், அதாவது ஒரு பொருணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூத்தாடுபவர்களாகட்டும், பாணர்கள் அந்த இசையமைக்கக்கூடியவர்களாகட்டும், பரணர்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாமா, இவரோட அரண்மனைக்கு வந்த வண்ணமே இருப்பாங்களாம். வரவங்க எல்லாருக்குமே வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா, விருந்து உபசரித்து அவங்களுக்கு வந்து தன்னோட நாட்டில் ஒரு பகுதியை வந்து எழுதி வச்சிருவாராம். அந்த மாதிரி தன்னோட நாட்டையே இன்னொருத்தருக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு ஈகை பண்பும் கொடை உள்ளமும் கொண்ட ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லி இவரோட வரலாற்றை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வல்விலாதன் ஓரி வந்து அந்த காட்டில் வேட்டையாடிட்டு இருக்கும்போது அங்கே வந்து வனப்பரணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் அவரோட குழுவோட வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து யாரோ ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு வேடன் மாதிரி இவர் இருந்திருக்காரு. இவர் மன்னர் அப்படின்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய அந்த பரணர், வனப்பரணர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வல்விலாதன் ஓரியோட சிறப்புகள் எல்லாத்தையும் பாடலாக பாடுறாரு. இதை எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே வெக்கமடைந்த அந்த வல்விலாதன் ஓரி வந்து இவர்களை வந்து வந்த பரணர்கள், தன்னோட அரண்மனைக்கு வந்தவர்கள் எல்லாருமே அனுசரிக்கிறவன், இந்த வனத்திலையும் வந்து வந்து இவங்க வந்து இந்த மாதிரி தன்னோட புகழை பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சில மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி அவர்களுக்கு வந்து உணவளிக்கிறார். மான் இறைச்சியை வந்து வேட்டையாடி இவங்க எல்லாருக்கும் உணவளித்து அவங்களோட பசி தாகத்தை எல்லாம் போக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த வல்விலாதன் ஓர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வனப்பரணர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவர்களையும் அவரோட குழுவினர்களையும் தன்னோட அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போய் தான் தான் மன்னன் அப்படிங்கிறத வந்து அப்போ தான் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. இவங்க எல்லாம் வந்து மன்னன்னா எப்படி இருப்பாங்க, ஆனால் இவர் வந்து நம்மளை வந்து காட்டிலேயே வந்து நமக்கு உபசரித்தது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிலையும் கூட்டிகிட்டு வந்து இந்த அளவுக்கு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பண்பை வந்து ரொம்பவே பாராட்டுறாங்க. நிறைய பரிசு பொருட்கள், அதுக்கப்புறம் தேன் குடங்கள், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து நல்ல விருந்து உபசாரங்கள் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணுறாரு. தன்னோட நாட்டில் இருக்கிற செல்வ வளங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்து பார்த்து, அதாவது அந்த நாட்டு மக்கள்கிட்ட வந்து எல்லாரும் மற்ற நாட்டுக்காரங்க கேட்பாங்க, அவங்க நாட்டு மன்னர் இந்த மாதிரி செல்வமாக கொடுத்துட்டே இருக்காரு, உங்களுக்கு பஞ்சம் வந்துடாதா அப்படின்னு. அதாவது அப்போ தான் வந்து அந்த மக்கள் சொல்கிறாங்களா, நாங்கள் இருக்கிறது வந்து கொல்லிமலை, அந்த கொல்லிமலையில் வந்து அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், அதனால் எங்கள் மன்னருக்கு என்றைக்குமே பஞ்சம் வராது, அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்டில் தான் நாங்கள் இருக்கோம், அந்த சிறப்பு வாய்ந்த மன்னனு கீழே தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமைப்பட்டுக்குவாங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாம். அந்த மாதிரி தன்னோட தேசத்தில் ஒரு பகுதியை வந்து இந்த புறநர் பரணர்களுக்கு வந்து அவர் எழுதி கொடுக்குறாரு. இதை வந்து இந்த மாதிரி வந்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இவரோட புகழ் வந்து ரொம்பவே ஓங்குது. இதை கேட்டு இரும்பொறை மன்னன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு பேரரசர், இந்த ஓரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கொல்லிமலை ஆடக்கூடிய ஒரு குறுநில மன்னர், சிற்றரசர். இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மலையை வச்சிருக்கக்கூடிய இந்த மன்னன், இந்த ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னன் கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு செல்வம் ஒழிக்கக்கூடிய ஒரு கொல்லிமலை இருக்கு, அந்த மலையை வந்து நம்ம எப்படியாவது ஆக்கிரமிச்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் சேர நாட்டுக்கு கீழே எல்லா குறுநில மன்னர்களும் வந்து இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த இரும்பொறை மன்னன் வந்து மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் கிட்ட, அதாவது தன்னோட நட்பு நாடான அந்த காரி மன்னன் கிட்ட சொல்லி இந்த ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னனை வந்து நீங்கள் வந்து போர் புரியுங்க, ஏன்னா நான் வந்து ஒரு பேரரசன் வந்து ஒரு சிற்றரசன் கிட்ட நேராக வந்து போருக்கு போனால் அது வந்து என்னோட வெகுமதிக்கு வந்து ஒரு சரியான விஷயமா இருக்காது, அதனால நீங்களும் வந்து ஒரு குறுநில மன்னன் நீங்கள் வந்து இந்த ஓரிக்கிட்ட போங்க சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரும்பொறை மன்னன் வந்து காரி கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் இருக்கிறாரு. காரியும் வந்து ஒரு குறுநில மன்னர், அவர் வந்து இந்த ஓரியோட வந்து போர் புரிகிறாரு. இந்த மாதிரி போர் புரியும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கொல்லிமலைக்கு ஆசைப்பட்டு அந்த மன்னன் வந்து ரொம்பவே போர், அதாவது அந்த கொல்லிமலையை வந்து எப்படியாவது நம்ம வந்து அந்த இயற்கையை காப்பாற்றணும், இவங்க வந்து எதுக்காக முக்கியமாக போர் புரிகிறாங்கன்னா, சேர மன்னன் வந்து இந்த நாட்டை ஆக்கிரமித்து அவனோட இராணுவ தளவாடங்கள் எல்லாமே வந்து கொல்லிமலையில் இருக்கும், கொல்லிமலையில் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், அந்த செடிகள், அந்த மூலிகள் எல்லாமே வந்து அழியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் வந்து அந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்பவே வந்து அவர் போராடுறாரு. ஆனால் போரின் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்பை வைத்து அந்த ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னனை வந்து காரி மன்னர் வீழ்த்திடுறார். வல்விலாதன் ஓரியோட வாழ்க்கை வரலாறு வந்து முடியுது. இதுக்கப்புறம் அவரோட உடலை தூக்கிக்கிட்டு அவரோட நாட்டுக்கு வந்து அந்த காரி மன்னன் தன்னோட படை மூலியமாக கூட்டிகிட்டு போகிறாராம். அப்படி போகும்போது அந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒப்பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை வந்து ரொம்பவே வருந்தி நொந்து வந்து அந்த மன்னனோட சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லி பாடுறாங்களாம். அதை கேட்டுட்டு அந்த காரி மன்னனும் அவனோட படை வீரர்களும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மன்னனை நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க. அந்த அளவுக்கு அதாவது அந்த ஒப்பாரி பாடல்களோட சிறப்பு, அதில் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த மன்னனோட சிறப்பு, அது எல்லாத்தையுமே வந்து அந்த நூலில் வந்து புலவர் வந்து எடுத்துரைச்சிருக்காரு.
இந்த வல்வில் ஓரி மன்னனுக்கு அந்த அந்த அதாவது அந்த வேட்டுவ கவுண்டர் இன மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு சிலை வச்சு இன்றளவும் ஆடி 18 அன்னைக்கு அவருக்கு ஒரு தனி திருவிழா எடுத்து அந்த ஊர்ல வந்து சிறப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இவரை வந்து அந்த ஓரி மன்னன் இறந்த பிறகு அந்த நாட்டை வந்து சேர மன்னன் கைப்பற்றி அங்கே அவரோட இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் அமைச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த ஓரி மன்னனோட சிறப்பு போகாமல் இருக்கணும் அப்படிங்கறக்காக அந்த சிலை நிறுவப்பட்டு அவர் இன்றளவும் வந்து அந்த இன மக்களால் வந்து ஒரு வள்ளல் வள்ளல் தன்மையுடைய தெய்வமாக வந்து அவரால் வணங்கப்படுறாரு. வல்வில் ஆதன் ஓரியோட சிறப்பையும் வந்து சொல்றாங்க. தன்னோட நாட்டுக்கு யாராவது யாசகம்னு தேடி வந்தா அவங்களோட கலைக்கு வெகுமதியா தன்னோட நாட்டையே எழுதி கொடுக்குற சிறப்பு வாய்ந்த ஒரு மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வல்விலாதனோரியோட சிறப்பு சொல்றாங்க. இதோட நம்ம வல்விலாதனோரியோட கதை முடிஞ்சுது. நாளை மற்றும் ஒரு வள்ளலோட கதையில உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிரும் காப்பியங்கள், இந்த மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையுமே வந்து கதை வடிவில் நம்ம வந்து காணொலியா வந்து இங்க பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாரும் வந்து அதை தொடர்ந்து பார்த்து ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.